ஓம் பொன்னுனி மாயாச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சண்டே லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் தனியாக காட்டலை, ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது நான் இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். நான் 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் சேர்த்து அரைச்சிருக்கேன், அதனால் மஞ்சளாக இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போதைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. 1-2 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு நமக்கு, பாருங்கள். தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடி 1-2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலாவை வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ நான் திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/6 இல் வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் நல்லா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு வறுபட்டுருச்சு. இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் திரும்பி கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆயிருச்சு. நான் 100 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோட தோல் நல்லா நமக்கு அப்படியே அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்குவோம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா நமக்கு மேலே இருக்க தோலில் நல்லா வதங்கி வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகி. இப்போ நான் 3 பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும், அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். பாருங்கள், தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. நான் 1 சின்ன கப் அளவுக்கு துருண தேங்காய் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்து நம்ம 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கி அரைக்கிறோம், வறுத்து பொடி பண்ணுறதுனால நமக்கு குழம்பு ரொம்ப திக்காயிடும். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஆறுனோடனே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. பாருங்கள், ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நாட்டுக்கோழி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். 80% நல்லாவே குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்த மசாலாவை இந்த சிக்கனோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்குது, நம்ம கொதித்து வரும்போது இன்னும் திக்காகிடும், அதனால் நம்ம மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா 1 கொதி வரட்டும். பாருங்கள், லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி 1 விசில் மட்டும் நம்ம விடுவோம், ஏன்னா 80% தான் நமக்கு நாட்டுக்கோழி வெந்திருக்கு.
இன்னும் 20% வேகணும். அதுவும் இல்லாமல் அந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போகணுன்றதுக்காக நம்ம ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ ப்ரெஷரும் நல்லா போயிருச்சு. பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. தாளிக்காக 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த டைமில். இந்த தாளிப்பை நம்ம டைரெக்டாக குழம்புல ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்து 1 நிமிஷம் போல் இந்த குழம்பை கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பட்டைக்கிராம்போட ஃப்ளேவர்லாம் இந்த குழம்புல இறங்கி நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு குழம்பு கொதிச்சிருச்சு. நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்காக தாளிக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்திருக்கோம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருண தேங்காய். நான் குழம்புல போட்ட சிக்கனே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் வறுவலுக்காக. இந்த மாதிரி நம்ம குழம்புல போட்ட சிக்கனே நம்ம வறுவல் செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம நாட்டுக்கோழி வறுவலுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், சோம்பு, மிளகு எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டைக்கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பட்டைக்கிராம்புலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த வறுவலுக்கு வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே நமக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்புல வச்ச சிக்கன் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக வேக வச்சு வச்சுருக்க சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுங்களுக்கு வறுவல் தான் ரொம்ப பிடிக்கும். குழம்புல இருக்க சிக்கனோ மட்டனோ மீனோ சாப்பிட மாட்டாங்க, வறுவல் பண்ணி கொடுத்தா தான் எதையுமே சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்காக நான் இப்படி செய்வேன். நீங்கள் நாட்டுக்கோழியில் செஞ்சுருக்கீங்க, இதே மாதிரி நீங்கள் மட்டனில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாத்தூள் தான். 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வறுவல் நல்லா காரசாரமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்று சேர இந்த சிக்கனில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா இது கலந்து விட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, ஏற்கனவே நமக்கு சிக்கன் வெந்திருக்கு. அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம அந்த தேங்காவோட பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்கள், சிக்கன் நல்லா ட்ரை ஆகிருக்கு, தேங்காவோட பச்சை வடைலாம் கூட போயிருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஈஸியான டேஸ்டியான சண்டே லஞ்ச் மெனு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.